வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு நிச்சயம் உங்களுக்கு வெற்றியைத்தான் தரும் காலை ஏழு மணிக்கு உங்களை சந்தித்து நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் சிலருக்கு கஷ்டம் ஏற்படும் அந்த கஷ்டத்தை தீர்ப்பது இரண்டு வகை ஒன்று டெம்பரரியாக தற்காலிகமாக அந்த கஷ்டத்தை தீர்ப்பது இன்னொன்று அதை நிரந்தரமான அந்த கஷ்டத்தை தீர்ப்பது இதுதான் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை ஒரு கணவனை இழந்த பெண் தன் இரண்டு பையன்களை எட்டு வயது பத்து வயது இருவரை மலைத்து கொண்டு பணங்காட்டுக்கு சென்று வசதி இல்லாத காரணத்தினால் அந்த பண ஓலைகளை எடுத்து வந்து அதை விற்று வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயது பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் அவர்கள் இந்த வேலையைச் செய்தார்கள் ஒரு நாள் அந்த தாயும் இரண்டு மகன்களும் பனை ஓலைகளை எடுத்து வருகின்ற பொழுது அந்த ஊரின் பெரியவர் என்ன உன் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் ஐயா வசதி இல்லை நாங்கள் இந்த ஓலைகளை எடுத்து வந்துதான் விற்று வாழ்க்கையை ஓட்டுகிறோம் என்று சொன்னார் உடனே அந்த பெரியவர் சொன்னார் இரண்டு மகன்களையும் நாளை என் வீட்டிற்கு அனுப்பு என்று சொன்னார் காலையிலேயே அந்த இரண்டு பையன்களும் அவர் வீட்டுக்கு சென்றார் சென்று மாலையில் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினார்கள் அப்பொழுது அந்த தாய் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தார் அந்த பெரியவர் பணம் எதுவும் கொடுத்தாரா அல்லது என்ன செய்தார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பையன்கள் சொன்னார்கள் எங்களுக்கு உணவை கொடுத்தார் அது மட்டுமல்ல மாலை வரை பனை ஓலையில் என்னென்ன செய்யலாம் தொப்பி செய்யலாம் சின்ன விளையாட்டு பொருள் செய்யலாம் பலவிதமான பொருட்களை செய்வது எப்படி என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் மீண்டும் பத்து நாட்களுக்கு அவர் வர சொன்னார் என்று அந்த தாயிடம் சொன்னார்கள் தாய்க்கும் அட்டற்ற மகிழ்ச்சி சரி நான் ஓலைகளை பொறைக்கு வருகிறேன் நீங்கள் படித்து வாருங்கள் என்று அந்த பையனிடம் சொன்னார்கள் ஆனால் அந்த பையன்கள் சொன்னார்கள் அதிகாலையிலே நாங்கள் அந்த ஓலைகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் அதன் பிறகு பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் மாலை வந்து அந்த ஓலைகளை வைத்து அந்த சாமான்களை நாங்கள் செய்ய வேண்டும் இப்படி ஒரு வாரம் செய்து லீவு நாட்களில் சனி ஞாயிறு ஆகிய லீவு நாட்களில் நாங்கள் பக்கத்தில் இருக்கின்ற சந்தைக்கு எடுத்து சென்று அந்த பொருட்களை விற்க வேண்டும் விற்றால் லாபம் வரும் என்று சொன்னார் என்று சொன்னார்கள் அந்த தாய்க்கு இன்னும் மகிழ்ச்சி படிப்புக்கு படிப்பு வருவாய்க்கு வருவாய் ஒரு வேலையை கற்றுக்கொண்ட விதம் அத்தனையும் தாய்க்கு பிடித்து விட்டது மிகவும் சந்தோஷத்தோடு அந்த குழந்தைகளை அந்த பெரியவரிடம் மனுப்பி அந்த கலைகளை கற்றுக்கொண்டு அந்த ஓலையின் மூலம் பல பொருட்களை செய்து சந்தையில் விற்று வாழ்க்கையை கொஞ்சம் ஒளிமயமானதாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் இதிலே இருந்து அந்த பெரியவர் செய்த சாதனையை புரிய வேண்டும் முதலில் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தார் அதற்கு பிறகு கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை செய்து லீவு நாட்களில் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் இல்லாமல் விடுமுறை நாட்களில் பக்கத்து சந்தைக்கு சென்று அந்த பொருட்களை விற்று பணம் ஈட்ட வேண்டும் என்று சொன்னார் எனவே ஒரு கண்டினியூ ப்ராசஸ் படிப்பு இருக்கிறது வேலை இருக்கிறது கலைத்திறன் இருக்கிறது வியாபாரத்திறன் இருக்கிறது அத்தனையும் அந்த பெரியவர் அழகாக அந்த குடும்பத்திற்கு எடுத்துச் சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வருமானம் வருகின்ற அளவிற்கு அவர்களை உயர்த்தி விட்டார் இதுதான் வாழ்க்கை நாம் டெம்பரரியாக இன்று மட்டும் போதும் என்று எண்ணக்கூடாது நிலையாக நாம் வாழ்வதற்கு வழிவகைகளை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்